அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சேனல் 4 வெளிப்படுத்தியிருக்கும் புதிய தகவல்கள். பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது அம்பலம். ஹக்கீம் தகவல். தொடர்ந்து தொழிற்சங்கத்தால் நாளை முன்னெடுக்கப்படவுள்ள வேலை நிறுத்த போராட்டம். அரச நிறுவனங்களில் இடம்பெறும் முறைகேடுகளை முறையிட அறிமுகமாகியுள்ள புதிய தொலைபேசி எண். கொழும்பில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை. அமைச்சரவையில் மாற்றம், கசிந்துள்ள தகவல். இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. பெசில் ராஜபக்ஷவை சந்தித்த ரணில் விக்ரமசிங்கே. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 54வது கூட்டத்தொடர் இன்று. தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சேனல் 4 வெளிப்படுத்தியிருக்கும் புதிய தகவல்கள் மூலம் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்பட்டிருக்கிறது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தேர்தல் வெற்றியொன்றை இலக்கு வைத்து நீண்டகாலமாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தது என்பது வெளிப்பட்டுள்ள சம்பவங்கள் மூலம் ஊகித்துக்கொள்ள முடியுமாகிறது. அத்துடன் குற்றப்புலனாய்வு துறை மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவு முன்னாள் பிரதானிகள் வெளியில் வந்து உண்மையை தெரிவித்தால் இது இன்னும் கடுமையான போக்குக்கு செல்ல இடம் இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சேனல் 4 வெளிப்படுத்தியிருக்கும் புதிய தகவல்கள் மூலம் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல்கள் தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தலையிடாமல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருப்பவர்கள் அது தொடர்பில் தங்களின் நியாயத்தை தெரிவிப்பதே நல்லது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனை நாங்கள் வரவேற்கின்றோம். அத்துடன் சேனல் 4 வெளிப்படுத்தியிருக்கும் தகவல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு அரசாங்கம் தயாரெனவும் அதற்கு எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமெனவும் நீதியமைச்சர் தெரிவித்திருந்தார். அதேநேரம் அரசாங்கத்தின் முக்கியமான நிறுவனங்களுக்கு குற்றச்சாட்டு தெரிவிப்பதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது என்ற வகையில் மேலும் ஒரு அமைச்சர் எச்சரிக்கும் வகையில் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் இந்த சம்பவத்தின் உண்மை நிலை வெளிப்படுவதை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுக்காவிட்டால் அது அரச ரகசியங்கள் வெளிப்படுத்துவதற்கு தூண்டுதலாக அமையும். இதன் மூலம் ஒட்டுமொத்த அரச பொறிமுறையும் பலவீனப்படும் என்ற வகையில் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் சிலர் உண்மை வெளிவருவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றனர் என்று ரவுப் ஹக்கீம் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து எஞ்சின் செயற் பொறியியலாளர் சங்கமானது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. குறித்த பணிப்புறக்கணிப்பை நாளை முன்னெடுக்க உள்ளதாக எஞ்சின் செயற் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பணிப்புறக்கணிப்புக்கு தொடர்பாக தொடர்ந்து அதிகார சபைக்கு அறிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தர அடிப்படையில் பதவி உயர்வுகளை விரைவுபடுத்த நீண்ட நாள் கோரிக்கை விடுத்தும் 5 ஆண்டுகளாக தாமதமாகி வரும் நிலையில் தீர்வு கிடைக்காததால் இன்ஜின் இயக்க பொறியியலாளர்கள் சங்கம் வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கையிலுள்ள மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு உட்பட்ட ஏனைய நிறுவனங்களின் பணிபுரியும் அதிகாரிகள் செய்யும் முறைகேடுகள் தொடர்பில் 1905 என்ற குறுகிய தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்ய முடியும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை உடனடியாக ஆராய்ந்து உரிய தீர்மானங்களை எடுக்குமாறு உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த விசாரணை அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தொலைபேசி இலக்கங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் விசாரணையை தாமதப்படுத்துவதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளுக்கும் முறைப்பாடு செய்யும் மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படுவதை தடுப்பதற்காகவே இராஜாங்க அமைச்சர் குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகத்திலுள்ள வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை நடாத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளில் இருந்து உரிய பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் தற்போதுள்ள வெற்றிடங்களுக்கு உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது.
கொழும்பு பிரதேசத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களிடையே போதைப்பொருள் பாவனை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். இதனால் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சமூக சூழலும் சீர்குலைந்துள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். வீதியில் செல்லும் பெண்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். ஒரே வீட்டில் தாய் தந்தை பிள்ளைகள் என அனைவரும் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றனர். இதனால் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்புகளில் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் செயலாளர்களின் இடமாற்றங்களுடன் அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர் பதவிகள் சிலவற்றில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்திற்குள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி அமைச்சு மற்றும் இராஜாங்க அமைச்சு பதவிகள் தொடர்பில் கருத்து வேறுபாடுகளை கொண்ட அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களை மாற்றுவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்த இலக்குகளை பூர்த்தி செய்ய தவறிய அமைச்சர்களின் பதவிகளை மாற்றுவதற்கும் இந்த மறுசீரமைப்பினூடாக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியானது எதிர்வரும் 13ஆம் தேதி 160,000 மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களை ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 80,000 மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் மற்றும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு வெளிப்படையான நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான பெசில் ராஜபக்ஷவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அவரை நேற்றைய தினம் சந்தித்து 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்குவதன் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் பெசிலும் அவர்களது வழக்கமான அரசியல் ஈடுபாட்டின் ஒரு பகுதியாகவே சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சந்திப்பு 1 மணி நேரம் நீடித்ததுடன் ஜனாதிபதியின் பணிப்பாளர் பிரதானி சாகல ரத்நாயகாவும் சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையூறு ஏற்படாத வகையில் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் பெசில் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பமாகவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் வழமையான அமர்வில் இலங்கையில் தண்டனை விலக்கு தொடர்பில் விவாதிக்கப்படவுள்ளது. அதன்படி இலங்கை தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு எதிரான சவாலை மனித உரிமைகள் ஆணையாளரிடம் முன்வைக்க உள்ளதாக சர்வதேச நெருக்கடி குழுவின் இலங்கை தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் அலன் கீனன் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்நாட்டு போரின் போதும் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் குற்றங்களை செய்தவர்களை பொறுப்பு கூறும்படியும் அத்துடன் வன்முறைக்கு வழிவகுத்த அடிப்படை நிர்வாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் இலங்கையை மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்துகிறது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.